ஸோ இந்த ஹெலிகாப்டர் வந்து நம்ம சின்ன வயசில் வந்து நிறையவே பார்த்து விளையாடி இருப்போம். இது வந்து ஒரு சைனா ப்ராடக்ட் தானே அப்படின்னு சொல்லி நிறையவே மட்டம் தட்டியிருந்தாலும் இந்த சைனா ப்ராடக்ட்ல வந்து நிறையவே டெக்னாலஜி வந்து அடக்கி வச்சிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹெலிகாப்டரை பார்த்தாலே வந்து அந்த ரெண்டு விங்ஸ் தான் நம்மளுக்கு கண்ணில் படும். அந்த விங்ஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபலர். எல்லா ஹெலிகாப்டர்லையுமே வந்து ரெண்டு ப்ரொபலர் கொடுத்துருப்பான், ஒன்று வந்து கிளாக் வைஸ்ல, இன்னொன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சுற்றுது. இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யா எஃபெக்டை வந்து அவாய்ட் பண்ணதுக்காக. சப்போஸ் இதில் வெறும் ஒரே ஒரு ப்ரொபலர் மட்டும் கொடுத்துருந்தானா அது என்ன டைரக்ஷனில் சுற்றுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் இந்த ஹெலிகாப்டர் பேர் இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சரை வந்து கொடுத்துருக்கான். அந்த ஹெலிகாப்டர் வந்து ஏதாவது ஒரு அப்ஸ்டக்கல் கிட்டேருந்து அவாய்ட் பண்ண வைக்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்கான். அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃப்ட். இந்த ஷாஃப்ட் வந்து ஈக்குவலாக ரெண்டு சைட்லேயும் வந்து வெயிட் இருக்கும். இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதர் இந்த ஹெலிகாப்டரோ இல்லை இந்த ப்ரொபலரோ வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால வேறு ஏதாவது ஒரு டைரக்ஷனில் போச்சுன்னா அதை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஷாஃப்டை வந்து கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொபலர் வந்து 3500 ஆர்பிஎம்ல வந்து சுற்றுது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.